இக்ளூ தீம்ல பயங்கரமா தியேட்டர் ஓபன் பண்ணிருக்காங்களே, இது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாகணும். நாங்க எங்க கிளம்பி போனோம்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல லொகேட் ஆயிருக்க ப்ளூ மூன் சினிமாஸ்க்கு தான். அண்ட் இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 120 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அண்ட் ஒரு டிக்கெட்டோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 130 ரூபாய் தானா. சரி இது நல்லா இருக்கே, நைச்சோவே போய் பார்த்தலான்னு பார்த்தா அன்னைக்கு தான் தியேட்டரோட ஓப்பனிங் போல டிக்கெட்டே கிடைக்கல. சோ காலையில 10 மணி ஷோக்கு பொன்னியின் செல்வன் புக் பண்ணிட்டு போயிட்டோம். அண்ட் தியேட்டரும் பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா ஸ்கிரீன்லாம் செம்ம கர்வ்டா வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இந்த தியேட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனா பின்னாடி எல்லாம் உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா பாக்குற மாதிரி தான் இருக்கும். தென் படத்தை பத்தி சொல்லணும்னா ரெண்டாவது தடவை பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. அதை பார்ட் 2 மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா விட்டாங்க நல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு முக்கியமா பாண்டிய நாட்டுக்காரங்கலாம் போயிடாதீங்க. அண்ட் இந்த தியேட்டரை பத்தி இன்னும் சொல்லணும்னா ஸ்நாக்ஸும் செம்ம அஃபோர்டபுள் ரேட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் போலதான் இருந்துச்சு. அண்ட் பாக்கணுக்கும் பாத்தீங்கன்னா சீசனிங்லாம் நிறைய தூவி கொடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி தியேட்டர்லாம் நம்ம ஊருக்கும் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். யாராச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க.